ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் பத்தின அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். வருகிற 9 வேலை நாட்கள் வந்துட்டு 7 வேலை நாட்கள் வந்துட்டு லீவ் அமைது. என்னென்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்ச் 27 ஏப்ரல் 4 வரைக்கும் உள்ள 9 நாட்கள்ல வந்துட்டு 7 லீவ் நாட்கள் அமைது. மார்ச் 27 அண்ட் 28 இந்த 2 நாட்கள் சனி ஞாயிறாகவும், 29 வந்து ஹோலி பண்டிகையாகவும் அமைது. 30 வந்துட்டு ஒர்க்கிங் டேவா இருக்கு. 31 ஆண்டோட கடைசி நாள் அப்படிங்கறதுனால 31 லீவு. அடுத்து பார்த்தோம்னா 1 பார்த்தோம்னா வங்கு கணக்கு முடிக்கும் நாள்ங்கிறதுனால ஏப்ரல் 1 லீவ் விட்டு இருக்காங்க. ஏப்ரல் 2 எடுத்துக்கிட்டோம்னா குட் ஃப்ரைடே, அதாவது புனித வெள்ளிங்கிற காரணத்தினால கவர்மெண்ட் ஹாலிடே. ஏப்ரல் 3 வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஒர்க்கிங் டே. ஏப்ரல் 4 ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால 4 லீவு. கிட்டத்தட்ட மார்ச் 27 ஏப்ரல் 4 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா 9 இருக்கு. 9 வந்துட்டு 7 வந்து வங்கிகளுக்கு வந்து லீவு நாளா இருக்கு. இதன் காரணமா செக் டெபாசிட் மட்டும் இல்லாம மணி டிரான்சாக்ஷன் இந்த மாதிரியான பேங்க்ல போய் நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ண வேண்டிய ஒர்க் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். என்னைக்கு கரெக்டா ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்ச் 30 ஏப்ரல் 3 மட்டும்தான் ஒர்க்கிங்ல இருக்கும். மற்ற 27 இருந்து 4 வரைக்கும் பேங்க் வந்து லீவா தான் இருக்கும். இந்த நாட்களை வந்துட்டு நோட் பண்ணிட்டு என்னைக்கு பேங்க் ஒர்க்கிங்ல இருக்குமோ அன்னைக்கு வந்து ப்ராசஸிங் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.